காணாமல் போன கரகர குரல். 2008 ஏப்ரல் 29 உலக தவளைகள் பாதுகாப்பு தினமாக உலக மக்கள் எல்லாராலையும் அனுசரிக்கப்படுகிறது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னோட வீட்டு பக்கத்துலேயும் சரி, தோட்டத்துலேயும் சரி, வயல்வெளிலையும் சரி, ஏராளமான தவளைகளை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நான் தவளைகளை பார்த்தே பல வருஷங்களாச்சு. தவளை தானே, அது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க. இந்த தவளைகள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் கொசுக்களோட கூடாரமாக மாறிடும். இந்த தவளைகள் தான் விவசாயிகளோட நண்பனும் கூட. நெற்பயிரை சேதப்படுத்துகிற பல பூச்சிகளை இது உண்கிறது. இப்படிப்பட்ட தவளைகள் இன்றைக்கி அழிவின் விளிம்பில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கொள்ளத்தான் நாம் இன்றைக்கி இந்த காணொலியை உருவாக்கியிருக்கோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இரவு நேரத்தில் மழை வருவதை நமக்கு முன்னாடி அறிவித்தது தவளைகள் தான். ஆனால் இன்றைக்கி மழையும் காணலை, அந்த மழையை முன்னறிவித்த தவளைகளையும் நம்ம அழிச்சிட்டோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 225 நீர்நில வாழ்விகளான தவளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் 92% வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே வாழக்கூடிய ஓரிட வாழ்விகள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2006-2015 இடைப்பட்ட காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டுமே 103 புதிய தவளை வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இன்னும் கண்டறியப்படாத தவளைகள் தோரை வகைகள் ஏராளமாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க தவளைகளும் தோரைகளும் பல வழிகளில் தனித்தன்மை வாய்ந்தது. பசுமை மாறா காடுகளில் உள்ள மரங்களில் உச்சியில் வசிக்கும் களக்காடு பறக்கும் தவளை மர உச்சியிலிருந்து தரைக்கு சறுக்கி வந்து தண்ணீர் குட்டைகளில் மேலே தொங்கும் அந்த இலைகளில் முட்டையிடுகிறது. மிகவும் அரிதான அழியும் தருவையில் உள்ள குமிழ் தவளை 136 பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள களக்காடு முண்டாந்துறை எனும் புலிகள் காப்பகத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தவளைகள் இடும் முட்டை தலப்புரட்டையாக மாறாமல் நேரடியாக சிறு தவளையாக மாறிவிடும் சிறப்புத்தன்மை கொண்டது. மலைக்காடுகளில் மிகவும் சாதாரணமாக காணப்படக்கூடிய தவளை புதர்த்தவளை. இது சுமார் 80 உயரம் கொண்ட மர உச்சியில் வசிக்கும் தன்மையுடையது. தரையிலும் நீரோடைகளும் அதிகம் காணப்படும் தவளை அத்தித்தவளை. இந்த அத்தித்தவளையோட ஆணினை வந்து ஒளி எழுப்பும்போது ஒரு காலை மேலே தூக்கி உல்லாசமாக நடனமாடும். நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு தன்னோட இணைக்கு அது அழைப்பு கொடுக்கும். நம்மளோட இந்த சுற்றுப்புற சூழலில் தவளைகளும் தோரைகளும் நிறைய பூச்சி இனங்களை தின்று அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. பசுமை மாறா காடுகளில் இரவு நேரத்தில் ஒரு தவளை 3 மணி நேரத்துக்கு சராசரியாக 20 பூச்சிகளை உண்கின்றது. இது ஒரு நாளைக்கு 70 பூச்சி இனங்களை உட்கொள்கிறது. சமவெளிகளில் கூட எறும்புகளையும் கரையான்களையும் நெற்பயிருக்கு சேத விளைவிக்கும் பூச்சிகளையும் கொசுக்களையும் நெல் வயல்களில் வசிக்கும் ஊசி வாய் தவளைகள் உட்கொள்கின்றன. இப்படி பூச்சிகளை கட்டுப்பாட்டில் வைப்பதில் தவளைகள் பெரும் பங்காற்றுகின்றன. மேலும் பாம்புகளுக்கும் பறவைகளுக்கும் முக்கிய இரையாகவும் அமைஞ்சு உணவு சங்கிலியிலும் பெரும் பங்காற்றுகின்றன. அதிகமான பூச்சிக்கொல்லை பயன்பாட்டால் வாழிட அழிவு நோய் ஆகியவை இவற்றின் வாழ்க்கையை கடினமாக்கி அழிவின் விளிம்பிக்கே கொண்டு சென்றுவிட்டன. விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி, களக்கொல்லி, செயற்கை உரங்கள் தவளைகளுக்கு பேராபத்தை விளைவிக்கின்றன. அமெரிக்காவில் அளவுக்கு மிஞ்சிய களைக்கொல்லி பயன்பாட்டால் ஆண் தவளைகள் எல்லாம் பெண் தவளைகளாக மாறி வருகின்றன. இந்த தவளைகளும் தோரைகளும் குளிர்ந்த உயிரினங்கள். சுற்றுப்புற வெப்ப அளவு, ஈரப்பதம் போன்றவற்றால் இவற்றின் உடல் சூடு கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த புவி வெப்பமயமாதல் இவற்றையும் பாதிக்கிறது. காட்டுக்குள்ள இரவு நேரத்தில் செல்ல வானங்களில் அடிபட்டு இறக்கும் தவளைகளும் ஏராளம். இந்த நிலையில் தான் இன்னும் மிச்சமீதி இருக்கிற அந்த தவளை இனங்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி 2008 ஏப்ரல் 29 முதல் தவளைகள் பாதுகாப்பு நாளாக உலக நாடுகள் எல்லாம் அனுசரிக்கிறது. இது பள்ளிக்கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையிலும் அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலும் பொதுமக்களிடையே இந்த செய்தி பரவணும் இருக்காண்டியும் இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.